ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா டவுட்ஸ் அண்ட் டெய்லி க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இது எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். இது ரீசெண்டாக வந்து அடிக்கடி வந்து நிறைய விஷயங்களில் நியூஸில் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஆர்கனைசேஷன் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூபிஎஸ்சியில் இது வரைக்கும் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் பற்றி அவ்வளோவா க்வெஸ்சன் வரல. ஸோ ஆனாலும் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறனால நம்ம அதை பற்றி தெரிஞ்சிட்டே ஆகணும். ஸோ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்றது வந்து ஏன் இப்போ வந்து இடையில நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அகெயின் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த போருக்கான ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்தது. ஸோ அதில் நடந்த கேசஸ் பற்றிலாம் வந்து நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் சிஸ்டமில் இருக்க ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வந்து குளோபல் லெவலில் வந்து எங்கே வேணாலும் வயலட் ஆகலாம். ஸோ அப்போ வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா குளோபல் லெவலில் நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது வேணும் இல்லையா. ஸோ அந்த வேலையை தான் வந்து இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வந்து வயலட் ஆகுது அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணுறதும் அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதும் இவங்களோட வேலையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தெமாட்டிக் இஷ்யூஸ் ஒன்று வருது அப்படின்னா அதை பற்றின ஒரு டிஸ்கஷன், அங்கே என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஸோ வந்து எவ்வளோ நாள் வந்து அந்த இடத்துல அட்டென்ஷன் வேணும் அப்படின்றது, ஒரு ஹோல் இயருக்கும் அட்டென்ஷன் வேணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மெம்பர்ஸ். ஸோ இதில் மொத்தமே வந்து 47 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது யுனைடெட் நேஷனில் இருக்க கண்ட்ரீஸ் வந்து இதில் எலெக்ட் ஆகி 47 மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எங்கே மீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெனிவாவில் வந்து அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் வந்து ஜெனிவாவில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மீட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து இவங்களோட பீரியட் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பீரியட். ஒரு தடவை எலெக்ட் ஆகுறாங்கன்னா 3 வருஷம் ஒர்க் பண்ணலாம், மறுபடியும் எலெக்ட் ஆகுறாங்கன்னா அகெயின் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணலாம். ஸோ மொத்தமாக தொடர்ச்சியாக 6 வருஷம் ஒர்க் பண்ணலாம். ஆனால் 6 வருஷம் முடித்ததுக்கப்புறமா வந்து உடனே வந்து ரீஎலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க கண்டிஷன்ஸ். ஸோ எப்படி வந்து இந்த சீட்ஸை பிரிக்கிறாங்கன்னு இதில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்லேருந்து 13 சீட்ஸ் வந்து ஒதுக்கிடுவாங்க, ஏஷியா பசிஃபிக் ரீஜனுக்குன்னு 13 சீட்ஸு, அண்ட் லாட்டின் அமெரிக்கா கரிபியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 8 சீட்ஸ், வெஸ்டர்ன் யூரோப்புக்கும் அதர் ஸ்டேட்ஸ்க்கும் வந்து 7 சீட்ஸ் பிரிக்கிறாங்க, ஈஸ்டர்ன் யூரோப் அப்படின்றதுல வந்து 6 சீட்ஸ் பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தமாக 47 சீட்ஸ் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்றது வந்து முன்னாடி வந்து யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு இருந்தது. ஸோ இதை வந்து ரிப்ளேஸ் பண்ணி தான் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்றது வந்து 2006 ஃபார்ம் ஆகுது. ஸோ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு சாதாரண ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. ஸோ இதோட செக்ரட்டரியேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் ஹியூமன் ஆஃபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது தான் வந்து இதோட செக்ரட்டரியேட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொசீஜர் அண்ட் மெக்கானிசம். அதாவது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் கீழே ஒர்க் ஆகும் இல்லையா, இவங்கவுங்க இந்தந்த வேலை பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். என்னென்னா, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இந்தியா மெம்பராக இருக்காங்களா, அப்படி மெம்பராக இருந்தால் எந்த இயர்லேருந்து எந்த இயருக்கு வந்து மெம்பராக இருக்காங்க, அண்ட் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்து மெம்பராக இருந்திருக்காங்க, எந்த இயரில் மெம்பராக இருந்திருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஸோ யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து இந்த யுனைடெட் நேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷனை அசஸ் பண்ணுறது தான் இந்த யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூவோட வேலை.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி கமிட்டி. அட்வைசரி அப்படின்னு அதிலேயே சொல்லிட்டாங்க. ஸோ அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு திங்க் டேங்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதோ இல்லை அட்வைஸ் பண்ணுறதோ வந்து இந்த கமிட்டியோட வேலையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர். ஸோ கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இப்போ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அந்த மெம்பரே ஸ்ட்ரைட்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை கவர்மெண்ட் வழியாக தான் போய் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அரௌண்ட் த வேர்ல்டு இருக்க எல்லா ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவலும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எங்கேயாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கவுன்சிலோட அட்டென்ஷனை இவங்க வந்து கொண்டு போகலாம் அந்த இஷ்யூஸ் மேலே. ஸோ அதுதான் வந்து கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் இல்லை கொடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இதில் வந்து நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கிங் குரூப்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வந்து எங்கேயாச்சும் வயலட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் முக்கியமான ஒரு கண்ட்ரியில் வயலட் ஆகுது அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணுறது தான் வந்து இவங்களோட வேலை. ஸோ இதுதான் வந்து யுனைடெட் நேஷன் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.